நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் அருகே உள்ள ராமசாமி லே அவுட்டை சேர்ந்தவர் தான் பழனிசாமி இவருடைய மனைவிதான் லிங்கம்மாள் வயது முப்பத்தொன்னு சம்பவத்தன்று இரவு இவரது வீட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது வீட்டிற்குள் ஏதோ சத்தம் வருவதை உணர்ந்த லிங்கம்மாள் எழுந்து வந்து பார்த்துள்ளார் வீட்டிற்குள் வாலிபர் ஒருவர் நின்று கொண்டிருந்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் திருடன் திருடன் என சத்தம் போட்டுள்ளார் மறைத்து வைத்திருந்த மிளகாய் ஸ்பிரேயை எடுத்து லிங்கம் முகத்தில் அடித்துவிட்டு வெளியேறி ஓடினார் எரிச்சல் தாங்க முடியாமல் லிங்கம்மாள் சத்தம் போட்டுள்ளார் இதனை கேட்ட அக்கம்பக்கத்தினர் விரைந்து வந்து தப்பி ஓடிய வாலிபரை மடக்கி பிடித்தனர் பின்னர் தர்ம அடி கொடுத்து பீலமேடு போலீசிலும் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர் சிவானந்தா காலனி அருகே உள்ள அண்ணா நகரைச் சேர்ந்த சேகர் பாபு வயது இருபத்தி ஒன்பது என்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்